ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார் ஆக இந்த நாளில் கத்துடைய வார்த்தை நாம் கேட்கும் முன்பாக தயவு செய்து உங்கள் இருதயத்தை நேராக்கி அன்பில் நீ என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீர் என்னை கொண்டு நீ என்ன செய் சித்தமா இருக்கிறீர் என்பதை கேட்டு ஜபத்தோடு கூட நடப்போமானால் நிச்சயமாய் நமக்கு ஒரு வெற்றி உண்டாகும் இப்பொழுதும் கூட உங்களுக்காக வேதாமத்திலிருந்து பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய பாடும் புஸ்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அந்த சம்பவத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானித்து நம்மை நாமே செறிப்படுத்தி கொண்டு கத்திடத்தில் திரும்புவோமாக கத்ததாமே இந்த வார்த்தை அபிரிதமாக உங்களுக்கு ஆசிர்வதித்து தருவாராக வாசிக்கலாம் மத்தையும் புஸ்தகத்தில் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு அப்போது பல்லோகத்தில் உனக்கு பொக்கைஷும் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் இந்த செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா யாருக்கு வேதனை என்ற ஒரு தலைப்பில் இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைங்க எல்லா வகையிலும் மகிழ்ச்சியோடு வாழணும் சந்தோஷத்தோடு வாழணும் அது நோய்களோ போராட்டங்களோ எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறது எல்லா பெற்றோருடைய இயல்பான ஒரு காரியம்தான் அப்போது வானத்தையும் பூமி படைத்த அந்த பருவ தகப்பனுக்கு எவ்வளோ அதிகமான அக்கறை இருக்கும் நான் சொல்கிற பாயிண்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கற்று சொல்ல இந்த வார்த்தை என்னென்னா யாருக்கு வேதனை ஒரு கேள்விக்குறியோடு தான் நான் கேட்குறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரி சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் பக்திக்கு குறைவு கிடையாது அடுத்தது தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துதில் குறை கிடையாது பரிசுத்த வான்கள் கத்தனுடைய ஊழியர்கள் தீர்க்கதர்சிகள் இவர்களை கனப்படுத்துதல குறையில மிஷினரிகளுக்காக அப்புறம் தசுவாகம் காணிக்கை போன்ற பல காரியத்தில் உண்மையாக இருக்கிறீங்க ஆகிலும் கூட ஏன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வேதனை நீங்கள இன்னும் பல வகையில் பலருக்கு உதவியாக இருக்கணும் பல வகையில் நான் ஆசீர்வாதமாக மாறணும் அதை கத்தர் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு உங்களால் அளவுக்கு தெய்வனுடைய பணியை செய்கிறீங்க ஆகிலும் கூட ஏன் வேதனை நீங்கள இப்படி பல கேள்வியை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் கத்தர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசும்படி வந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க இந்த வாலிபன் எசுவிடத்தில் வந்தது ஒரு பெரிய காரியம் இன்றைக்கி கூட இந்த செய்தி நீங்கள் கேட்குறது கத்தருடைய கிருபை தான் ஏன்னா ஆண்டுடைய வார்த்தையை நம்பக்கூடியவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் உண்மை ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கையில்லாத அநேகர் இந்த செய்தியை கேட்பதை நான் பார்க்குறேன் கத்தர் எனக்கு சொல்கிறார் சங்கீதம் பதினாலாம் அதிகாரம் முழுக்க வாசிங்கன்னா தெரியும் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொடுக்குறான் வெளியே சொல்லிக்கிட மாட்டாங்க ஆனால் இருதயத்தில் சொல்லிக் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா ஆக இங்கே சொல்லப்பட்டு ஒரு நல்ல ஒரு வாலிபன் வந்து கேட்குறான் இயேசுவே நான் பரலோகம் போய் சேரணும் நான் அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல போதுகிறேன்னு சொல்லும்போது இயேசு தன்னை தாழ்த்தி எவ்வளோ அன்பாக சொல்கிறான் என்ன போய் நல்லவன் சொல்கிறான் ஆனே என்னை அனுப்பின பிதாவை தவிர வேறு ஒரு நல்லவன் இல்லை இப்போ இந்த இடத்துல என்ன குறிக்குதுன்னா இந்த வாலிபன் வந்து ஒருவேளை முகஸ்துதிக்காக இயேசு விடத்தில் வந்து பேசியிருக்கலாம் இன்றைக்கி பாருங்களேன் ஒரு சிலர்லாம் நம்ம மூலமாக ஏதாவது காரியம் ஆகணும்னு நினச்சிட்டாங்கன்னா இல்லை உங்கள் மூலமாக சில காரியங்களை சாதிக்கணுன்னா ரொம்ப முகஸ்துதி பேசுவாங்க பார்த்துருப்பீங்க நம்மளுக்கே யோசிப்போம் என்னடா இத்தனை நாள் நம்மளை கொள்ளவே இல்லை இத்தனை நாள் நம்ம இருக்கமா இல்லாமல் கூட பார்க்கலை இத்தனை வருஷம் ஆயிட்டு திரும்பி கூட பார்க்கல ஆனால் இன்றைக்கி திடீர்னு இவ்வளோ அக்கறை பாராட்டுறாரு என்னவா இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீங்களே அதான் முகஸ்துதி பண்ணுறது ஏதோ ஒரு கிட்டேருந்து காரியத்தை சாதிக்க மனுஷன் என்னென்னோ செய்வான் ஆனால் இவர் சர்வ வல்லமுள்ள தெய்வன் மனுஷனுடைய இருதயத்தை நன்கு அறிந்தவர் அவர் மகா தெய்வம் கருணாமூர்த்தி இயேசு ஒருவரே அப்படிப்பட்ட அந்த தெய்வமாகி இயேசு இடத்துல ஒரு வாலிபன் வந்து கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை நான் செல்வம் சம்பாதிக்க வழி சொல்லுங்கள் நான் கோடீஸ்வரனாக மாற வழி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லாட்டி நான் இன்னும் பெரிய உலகத்திலே பெரிய பணக்காரனாக மாறணும்னா என்ன செய்யணும்னு கேட்டிருக்கலாம் ஆனால் இவன் கேட்டது என்ன நான் நித்திய ராஜ்யத்தில் பங்கடைய வழி என்ன அப்போதான் அன்பர் இயேசு சில காரியங்களை சொல்ல அவன் சொல்ல நான் சிறு வயது முதற்கொண்டு அதை கை கொள்ளுகிறேன் யாருக்கு வேதனை தெரியுங்களா முகஸ்துதி பேசுகிறாங்களா முகஸ்துதி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் வேதனை உண்டாகும் நான் சொல்கிறது முதல் குறிப்பு நல்லா கவனிங்க முகஸ்துதி பண்ணுகிறவர்கள் வேதனையை பெறுவார்கள் சிலர் பாருங்கள் அவங்க தவறு செஞ்சிருப்பான்னு தெரியும் ஆனால் அன்பினால அந்த தவறை உணர்த்த முயற்சி செய்யாமல் அவனுடைய பணத்துக்கு அடிமையாகி இல்லை அவனுக்கிட்டே இருக்கக்கூடிய சில காரியங்கள் தனக்கு கிடைக்கணும் என்பதுக்காக முகஸ்துதி பண்ணி கொண்டே இருப்பாங்க இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க அநேக குடும்பங்களில் புருஷனுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை புருஷன் இல்லாத போது ஒரு வாழ்க்கை மனைவி கூட இருக்கும்போது ஒரு வாழ்க்கை அவள் இல்லாத போது ஒரு வாழ்க்கை இப்படி செய்து கொண்டிருக்கிற அநேகர் மாயமான வாழ்க்கையை செய்து கொண்டு இருக்கிறவங்க தயவு செய்து கத்தருக்கு பயந்து நடங்க இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டு என் வாழ்விலை தொடர்ந்து வேதனைக்கு காரணம் என்னுடைய சுபாவம் தான் உங்களுடைய இல்லற வாழ்விலே நன்மைக்கும் உங்கள் வியாபாரத்திலே ஆசிர்வாதத்துக்கு தட உங்களுடைய சுபாவம்தான் சில பாருங்கள் தங்களுக்கு பணம் இருக்குதுனால பிறர் வந்து மதிக்கவே மாட்டாங்க பொதுவாகவே நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே ஒரு மனுஷனை மதிக்க கற்றுக்கணும் ஒரு வேளை இன்றைக்கி பணம் இருக்கலாம் நாளைக்கு அது எங்கே போகமோ தெரியாது ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் நல்ல வீடு சம்பாதிச்சுறாங்க நல்ல காரு வாங்கிடுறாங்க நல்ல பங்களா வாங்கிக்கிறாங்க எல்லாமே வாங்கிடுறாங்க ஆனால் நல்ல மனிதர்களை சம்பாதிக்க மறந்துடுறாங்க நிறைய பேர் அதனால தான் அவங்க வாழ்க்கையில் வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது போயிட்டே இருக்குது இந்த செய்தியை பார்த்து கொண்டு பல சகோதர சகோதரிகள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க கத்தை மிக தெளிவாக பேசுகிறார் என் மகளே நீ மகிழ்ச்சியோடு வாழ சந்தோஷமாக வாழ தான் தேவனாகி கத்த விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நோக்கமே தம்மை நோக்கி கூப்பிடுகிற எப்பேற்பட்ட மதத்தினரோ அல்லது எப்பேற்பட்ட ஆட்களோ அது எப்பேற்பட்ட வியாதி சாப கட்டில் இருந்தாலும் சரி அவர்களை விடுதலை செய்து அவர்களை மன மகிழ்ச்சியோடு வாழணும் என்பதில் கத்தராகி இயேசு கிறிஸ்து மிக அக்கறை உள்ளவராக மிகுந்த கவனம் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் முகஸ்துதி பண்ணுறவங்களுக்கு தான் வேதனை உண்டாகும் ரெண்டாவது நான் சிறு வயதிலேருந்து கை கொள்கிறேன் இதோட அர்த்தம் என்னென்னா தன்னுடைய சுய நீதியின் மேல் சார்ந்து அந்த வாலிபன் வாழ்ந்திருக்கிறான் இதோட என்னென்னா ஆங்கிலத்தில் சொன்னால் செல்ஃப் ரைஷியஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்வை பாருங்கள் தேவாலயத்துக்கு போகிறாங்க சோச்சுக்கு போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வேதனை நீங்கினு பாடு இல்லை ஒருவேளை சரீரத்தில் இருக்கக்கூடிய வேதனையோ அல்லது மனதில் உள்ள வேதனையோ எந்த காரியமோ இப்போ நான் சொல்லுகிற இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கும்படி ஆண்டு உதவி செய்வாராக இன்றைக்கி சுய நீதி மேல் சார்ந்து வாழ்கிறதுனால தான் நிறைய பேர் தேவ நீதியில் பிழைக்க முடியல யூ ஹாவ் டு டை ஃபார் செல்ஃப் கான்சியஸ்னெஸ் தென் வில் குட் லிவ் இன் காட்ஸ் ரைஷியஸ்னஸ் தேவனுடைய நீதியில் நீ பிழைக்க வேண்டுமானால் தேவ நீ வாழ வேண்டுமானால் சுயநிதிக்கு சாக வேண்டும் சுயநீதியாக சார்ந்து கொள்ளாதீங்கன்னு தான் அன்றை சொல்கிறார் இப்போ இயேசுக்கு தெரியாதா இவன் கை கொள்றவனா இவங்க அதான் நல்ல கவனிங்க தங்கள் சுயநீதியை சார்ந்திருப்பார்களே தவிர உண்மையாய் கடவுளுடைய வார்த்தையை சார்ந்து வாழ்ந்திருக்க மாட்டாங்க ஒரு மனுஷன் இயேசு வரான் பிலிப்புங்கிற அவருடைய சீசனை அழிச்சுட்டு வராரு அந்த மனிதனை பார்த்த உடனே ஏச சொல்றாரு நீ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் நான் தான் வேலை நீ கபடமற்ற உத்தம இஸ்ரவேன் அப்போ ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுடைய சுபாவத்தை அவன் தன்மையை வெளிப்படுத்துகிற அந்த சர்வ வல்லமியுள்ள தேவன் ஏன் இந்த ஐஸ்வர்யமான வாலிமன காரியத்தை அவர் தெரியாமையாக இருக்கும் இல்லை அவருக்கு அவர் புரியாமையாக இருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர் சொல்கிறார் நீ சிறு வயதுலேருந்து நான் கை கொண்டு வரேன் நீங்கள் சொல்லக்கூடிய கட்டளைகள்லாம் நான் சிறு வயதுலேருந்து கை கொண்டு வரேன்னு சொல்லி அவன் சுயநீதிக்கு சாகாத ஒரு இருந்தான் ஆக யாருக்கு வேதனை முதலாவது முகசுதி பண்ணுகிறவர்களுக்கு தான் வேதனை ரெண்டாவது சுயநீதியை சார்ந்து வாழுகிறவர்களுக்கு உண்மையாகவே இயேசு கிறிஸ்டு யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்தானம் போது அவர் என்ன சொல்கிறாரு இப்போ இடம் கூட இது தேவனுடைய நீதியாக இருக்குது அவர் மகா பெரியவர் ஓம் கண்ணி சுத்தா என மக கண்ணின் வயிற்றிலே பரிசுத்தாவியால் பிறந்த இறைவா உம்மை வணங்குகிறேன் முன்னோர்களுக்கு சொன்னார்கள் அப்போ கண்ணி மரியாள் வயிற்றிலே பரிசுத்தாவியால் பிறந்த இயேசு பிறவிலே பரிசுத்தர் அவர் ஒரு யோவான் ஸ்தானகன் யார் ஒரு தானே அவர் கையால் ஸ்தானம் பெறலாமா ஞானஸ்தானம் ஆனாலும் கூட தன்னை தாழ்த்தினார் பார்த்தீங்களா என் அன்பானவர்களே யாருடைய வாழ்வில் வேதனை பெறுவன் தெரியுமா இப்படியாக சுய நீதியை சார்ந்திருக்கிறவர்கள் மேலே அப்போ இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் தேவன் நீதியில் பிழைக்க வேண்டுமானால் அந்த பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்ட ஆவிக்குரிய சட்டங்களாகிய இந்த தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற காரியங்களில் தாமதப்படுத்தாமல் அல்லது வஞ்சக ஆவிகள் பொய் உரைக்கிற பொல்லாத ஆவிகளுக்கெல்லாம் இடம் தராமல் ஏசுவை தான் கிறிஸ்து ப்ளஸ் உடையவள் அல்லது கிறிஸ்து ப்ளஸ் உடையவன் கிறிஸ்தவன் என்று நம்ம சொல்லுவோம் பேர் என்னவாக இருக்கட்டும் ஊர் என்னவாக இருக்கட்டும் ஆனால் இருதயத்தில் இயேசு ஆனால் அவர் செய்த செயல்கள் அல்லது அவர் வாழ்ந்த விதம் அவருக்கு கொடுத்த கட்டளைகளை ஒன்றையும் குறைக்காமல் உள்ளதை உள்ளபடியே கை கொள்வார்கள் ஆக நீங்கள் எந்த வகையினர் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு பல வகையான சண்டையிடுவதிலும் தங்களை தாமே மேன்மை பாராட்டி கொள்வதும் இப்படிப்பட்ட பல காரியங்களை பல மனிதர்கள் செய்து வரனால தான் இன்றைக்கு உலக மக்கள் மெய்யான கிறிஸ்தவர்களை பார்க்க இதாக இருக்கிறது அதை பார்த்து கொண்டிருக்கேன் அன்பானவர்களே நீங்கள் மனம் திரும்பி வாழலாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக சிந்தித்து பாருங்கள் அப்போ இங்கே சொல்லப்பட்ட சம்பவம் என்ன ஆண்டவர் மிக தெளிவாக அப்போது இயேசு நீ பூரண சர்க்குரனாக இருக்க விரும்பினாள் அப்போ ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டார் இப்போ கூட இந்த செய்தி கேட்டு நீங்கள் உங்கள் மன விரும்பும்படி நீங்கள் வாழலாம் எப்படி வேணால் வாழலாம் குறிப்பிட்ட இந்த நேரம் மாற்ற ஸ்டோத்தரும் ஆண்டவரே நீ நல்லவர் ஒரு ஆண்டவரேன்னு ஜாமம் பண்ணிக்கலாம் இல்லைனா இதைப்போல் நிகழ்ச்சியே பார்க்க முடியாத இருந்து வந்தாலும் கூட இருபத்தி நாலு மணி நேரமும் தேவனுக்கு பயந்து வாழலாம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் கத்திற்கு பிரியமான பாத்திரமாக இருக்கலாம் அவருடைய வருகை மிக சமயமாக இருக்க இல்லையா அப்படி வருகை வர வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ள முடியும் எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி சகோதரி யாருக்கு வேதனை தெரியுமா இங்கே சொல்லப்பட்டு நீ பூரண சர்க்குரனாக இருக்க விரும்பினாள் விரும்புவதும் விரும்பாமல் போவதும் உம்முடையத்தில் இருக்குது இப்போது நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக பல தரப்பட்ட மக்கள் விடுதலைப்படுறாங்க எல்லாரும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறதும் கிடையாது அதுக்காக நாங்கள் யாரையும் நெக்லெக்ட் பண்ணுறதும் கிடையாது ஆனால் நேரத்தை தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்தவான்கள் பாரத்தோடு கண்ணீரோடு கூட பல காரியங்களை விதைத்து தான் இந்த பணியை செய்கிறார் ஆனால் அவருடைய அந்த ப்ரெஷியஸ் டைமை பாழாக்கணும்னு சொல்லி இந்த கேலி பரிகாசம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இச்சைக்கும் காம விகாரங்களுக்கும் தவறான காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஆயிலும் கரைப்பட வேண்டும் கரைப்படுத்தணும் என்று சொல்லி சாத்தானுடைய ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் உண்டு அதனால் எதுக்கு எது நான் சொல்கிறேன்னா நீ விரும்பினால் நீ பரசுத்தமாக வாழ விரும்பினால் நீ கத்தருக்கு பயபக்தியோடு நீதியோடு வாழ விரும்பினால் உண்மையான ஊழியத்தை செய்ய நீ விரும்பினாள் ஆண்டவருக்கு உண்மையான ஊழியத்துக்கு கொடுக்க நீ விரும்பினால் தொடர்ந்து கத்தருடைய கட்டளை கேளு அதுதான் அப்போ யாருக்கு வேதனை கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய விருப்பத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காத எல்லாருடைய வாழ்வும் வேதனை வருங்க இன்றைக்கி நீங்கள் ஏன் இப்போ இந்த திருமண வாழ்க்கையில் வேதனை பட்டிருக்கீங்க சில பெற்றோரை நான் பார்த்துருக்குறேன் தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு மாப்பிள்ளையில பொண்ணை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மறந்ததுனால அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை உடைஞ்சு போதும் திரும்ப ஒரு சில வருஷம் கழிச்சு வேற ஒரு வாழ்க்கை அதுவும் உடஞ்சி போகுது இப்படியே போய்கொண்டு இருக்க தவிர ஒரு பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் பெற்றோர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தருக்கு பயந்த பாத்திரங்களை மருமகனாக மருமகளாக பெற விரும்பினால் ஆண்டுடைய கட்டளைக்கு பயந்து நடங்க அவசரப்பட்டு ஏதோ நம்முடைய கடமை முடியணும் நம்முடைய சரீரத்தில் பெலன் குன்றி போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சணும் என்று சொல்லி ஒரு அவசரப்பட்டு கத்தருடைய வேலைக்கு கத்தருடைய வேலை வரல தண்ணி திராட்சை ரசமாக மாறுறதுக்கு கிறிஸ்து கை இப்படி நீட்டிருந்தால் கூட மாறி இருக்கும் ஆனால் அதோட மகிமை இருந்திருக்கார் அதனால தான் அவர் என்ன பண்ணார் வேலைக்காரர்களெல்லாம் கூப்பிட்டு கற்சாடி எடுத்துகிட்டு வாங்க எப்போ எப்படி நீங்கள் எல்லாேருக்கும் எப்படி சர்வ் பண்ணுவீங்களோ அதே போல தண்ணீர் இதில் ஊற்றுங்க இப்போ கொண்டு போய் சர்வ் பண்ணுங்கன்னு சொன்னபோது தான் அங்கே அற்புதம் நடந்தது அதோட அர்த்தம் என்னன்னா என் தெய்வன் வந்து மேஜிக் பண்ணுகிறவர் கிடையாது என் ஏசு கிறிஸ்து உலக ரட்சகர் நீங்கள் முயற்சி எடுக்கணும் அந்த கற்சாடியை கொண்டு வர ஒரு குரூப் வரணும் அடுத்தது தண்ணீரை ஊற்ற ஒரு ஆள் வேணும் அதை கொண்டு போய் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ உங்களுடைய உதவி உங்களுடைய கீழ்ப்படிதல் அவசியம் அப்போ யாருக்கு வேதனை கேட்டிங்கன்னா கீழ்ப்படியாமை காண்பிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வேதனை இருக்கும் எத்தனை வருஷம் ஊழி பண்ணாலும் சரி எத்தனை நாள் கத்தரை தேடுறவங்களாக இருந்தாலும் சரி கீழ்ப்படிதல் இல்லாதவர்களுக்கு வேதனை நிச்சயமாக அது கூடவே இருக்கும் மிக தெளிவாக கத்துறீங்க சொல்கிறாரு அதுக்கு இயேசு நீ பூரண சர்க்குணாக இருக்கு அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை விடுதலை ஆக்கினால் பூரணமாக விடுதலை ஆக்க விரும்புகிறார் அப்போ மனிதராகிய நான் ஒரு காலத்தில் அறியாமை நீ இருந்தனாலே மனிதனுடைய கற்பனைக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்தேங்க ஆனால் நான் பூரணராக சர்க்குணராக இருக்க கத்த விரும்புகிறார் என்பது தெரிந்தபோது என்ன செய்தேன் முழு இறைத்தோடு அவர்கிட்ட நான் வந்தேன் யூதாசியம் விழுந்து போனான்னா ஒரு பக்கம் அண்ணா காய்பாகோடையும் ஃபெலோஷிப்பு இயேசுகிட்டேயும் வந்து ஃபெலோஷிப்பு இன்னைக்கு இப்படிப்பட்ட மாயமாலும் செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வேதனை உண்டு யாருக்கு வேதனைனா மாயமாலும் நடப்பிக்கிறவர்களுக்கு வேதனை உண்டு அப்போ ஆண்டோர் உங்களையும் என்னி பழைய நிலமையிலேருந்து புது நிலைமைக்குள்ளாக கொண்டு வர விரும்புகிறார் ஆனால் தான் வாலிபனே நீ பூரண சர்க்குணாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவங்களை விற்று தரித்திரத்துக்கு கூட இதோட அர்த்தம் என்னென்னா தேவனோட கட்டளை எடுக்கிறார் தேவனுடைய கமெண்ட்ஸ் இது நீ இப்போ இங்கேயே நிற்காத போய் அதோடய அர்த்தம் என்னென்னா இந்த இடத்து விட்டு நகர்ந்து போ இப்போ நீங்களும் நானும் வேதனையிலேருந்து வெளியே வரணும்னா முதல்ல நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வரணும் அதோட பொருள் என்னென்னா அந்த தன்மையை விட்டு வெளியே வா ஃபெலோஷிப்பை எக்ஸாமின் பண்ணுங்க அதாவது உங்களுடைய நட்பு எப்படி இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதான் நீ போய் உண்டானவங்களை விட்டு தரித்திரத்தெலாம் கொடுத்து என்னை பின்பற்றிப்பா மிக தெளிவாக கத்த சொல்லிட்டாரு நீங்கள் என்ன இருக்கீங்க இருதயத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே நாவலை சொல்கிறீங்க எசப்பா எனக்கு குடியிலேருந்து விடுதலை கொடுங்க எசப்பா எனக்கு புகைப்பிடிக்கிற பழக்கத்துலேருந்து விடுதலை கொடுங்க எசப்பா இவர் ஜபம் பண்ணால் எல்லாருக்கும் அற்புதம் நடக்குதாமே அந்தவரை நான் இப்போ இவர் ஜபத்தை ரெகுலராக பார்க்குறேனே ரொம்ப அசிராம இருக்குதே ஏன் எனக்கு இன்னும் வேதனை நீங்களே அன்பானவர்களே ஊழியர்களாகிய நாங்கள் ஒரு கருவி தான் ஆண்டு எங்களை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்துறாரு மகிமை கத்தருக்கு உண்டாகும் இதுக்கு நான் பார்த்துருவானே கிடையாது அவருடைய கிருபை ஏன்னா கத்தருடைய கட்டளை படியே போய் திரும்பி வா அதோடய அர்த்தம் என்ன பழைய வாழ்க்கை போய் நீ புதிய மனுஷனாக வரணும் புதிய மனுஷியாக நீ வரணும் அதுக்கு தான் சோச்சு அதுக்கு தான் ப்ரேயர் அதுக்கு தான் ஆலோசனை அதுக்கு தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கத்தர் உங்களுக்கு இலவசமாக கிருவையாக தரார் தயவுசெய்து நல்லா கவனிங்க நீ போயிட்டு திரும்பி வா இது இடைப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணும் கத்தருடைய படி விற்று கொடு இதோட அத்தைன் என்ன விட்டுடு இன்னைக்கு உங்கள் வீட்டில் தேவனுக்கு பிரிமில்லாத ஒருவரும் ஏற்றாதீங்க உங்கள் சபையில் கத்தரால் அபிஷமனப்பட்ட மட்டும் மேடையை கொடுங்க அப்போ இவைகளை நீ செய்யும் போது உனக்கு மேன்மை உண்டுதான் தான் சொல்கிறார் கத்தர் ஆண்ட ஒரு மனிதனை தரை மட்டும் என்ன செய்கிறாரா அவனை இன்றை கீழ்ப்படிதில் எதிர்பார்க்குறார் மிக தெளிவாக இந்த சம்பவத்தை மனசில் வைங்க யாருக்கு வேதனை கேட்டிங்கன்னா கீழ்ப்படியாமை காண்பிக்கிறவர்களுக்கு வேதனை உண்டு ஏசு என்ன சொன்னார் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் நேரடியாக தகவங்கிட்ட பேசுறதை விட்டுட்டு நமக்கு நாமே நம்ம என்ன செய்கிறோம் சில மத்தியஸ்தர்களை நினைக்கிறோம் என் அன்பானவர்களை ஊழியர்கள் ஜபிக்கும் போது கத்தர் கேட்குற அது உண்மை ஏன்னா வரம் பெற்றவர்களாக இருப்பாங்க கத்தருடைய அபிஷேகம் ஆனால் நீங்களும் நானும் கத்தரை தான் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு எஸ்க்கும் நடுவில் யாரோ உட்காந்து ஒரு மீடியேட்டரை போல வச்சுருக்கோம் அப்படி செய்யாதீங்க கத்தர் அங்கே எங்கேயுமே பைபிள் அப்படி சொல்லலை அங்கே மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீ போய் தரித்திரருக்கு கொடுப்பா நீ கொடுக்கறனால வர ஆசீர்வாதம் என்ன உனக்கு பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று அவர் சொன்னார் அப்புறம் என்ன நீ பின்பற்றிவான்னு சொல்கிறார் அப்போ தேவனாகி ஏசுபிரான் யாருடைய வாழ்வில் வேதனை வேதம் சொல்லுறது இருபத்தி வசனத்தை அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்த அப்படின்னா அப்போ நான் எதுக்கு நான் சொல்லா தயவு செய்து உங்கள் இல்லற வாழ்க்கையில் உங்கள் பொருளாதாரத்தில் சந்தோஷம் வேணுமா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷம் வேணுமா உங்கள் ஊழிய பாதையில் சந்தோஷம் உங்களுக்கு வேணுமா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா தேவனே எனக்கு போதுமானது என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அதை மட்டும் கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி ஜபிங்க கத்த தீர்க்க தரிசமாக பேசுறாரு இவன் ஆஸ்தி உழவனா இருந்தபடியால் துக்கமாக போனான்னு வேதனை சொல்லலை மிகுந்த ஆஸ்தி உழவனாக இருந்தபடினால் முகமாய் திரும்பி போயிட்டான் ஒரு பரிதாபம் பார்த்தீங்களா சின்ன ஒரு பழமொழி சொல்லிட்டுங்களா பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க இன்னைக்கு வியாபாரத்தில் நியாயமான ஒரு லாபத்தை வச்சாங்கன்னா அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் அமிர்தம் கூட கொஞ்சமாக தான் சாப்பிடணும்பாங்க ரொம்ப அமிர்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா என்ன ஆகும் கசப்பாக இருக்கும் அது ஆபத்தை விளைவிக்கணும் உலக மனிதர்கள் சொல்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் அன்பானவர்கள் மிகுந்த ஆஸ்திக்கு பின்னாடி ஓடாதீங்க மிகுந்த சிற்றின்பம் மிகுந்த பெருமை மிகுந்த ஆணவம் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய நிலைமை பார்த்திங்கன்னா வேதனையில் மடிந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிற செல்வங்களுக்காக ஆசைகளுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க தெய்வம் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வீடு நல்ல பதவி நல்ல வேலை காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் சுத்திரம் பண்ணுங்க கத்தர் படிப்படியாக உங்களை உயர்த்த விரும்புகிற தயவு செய்து யாருக்கு வேதனை என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் டோன்ட் பிளேம் த காட் ஐ டெல்லிங் யூ பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தானே தவிர கடவுள் அல்ல தெய்வமானவர் அன்புள்ளவர் இறக்கத்தின் ஐஸ்வரியவான் ஆகவே தயவு செய்து முகஸ்துதி பண்ண வேண்டாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லை என்று சொல்ல பழகிக்கோங்க உங்கள் வாழ்க்கை பரலோகமாய் மாறும் ரெண்டாவது தெய்வனிடத்தில் முன்பாக சுயநீதியை சாராதபடி நம்மை நாமே சாக ஒப்பு கொடுப்போம் பவுல் சொன்னது போல் நான் தினமும் சாக சொன்னது போல் ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணாலும் நீங்கள் செய்த கிருபினால் தான் செய்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி தேவ நீதியை சார்ந்து தெய்வனோடு கூட ஞானஸ்வாரம் பெற்று கத்தருடைய வழியில் நீங்கள் நடங்க கடைசி மூன்றாவது மிக தெளிவாக ஆண்ட சொன்னார் நீ போய் விற்றுவதை மனம் திரும்பி வாறணும் நீ பூர்ண சர்க்குருணதாக விரும்பணும் என் தேவநாகிகத்த உன எல்லா வகையிலும் நீ மனமாற்றத்தை பெற்றவன் என்பதை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் ஆகவே சர்க்குருணதாய் மாறக்கூடாதபடி நமக்குள்ளே இருக்கிற இச்சைகள் பாவங்கள் பெருமைகள் அகந்தையை அன்றுவிடத்துல ஒப்பு கொடுப்போம் நீ போய் உண்டானது விற்று திரும்பி வா என்னை பின்பற்றிவா உனக்கு மிகுந்த பொக்கிஷத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் விசுவாசியாதபடி அல்லது அவநம்பிக்கையோடு இருப்போமானால் அதை விற்று விடுவோம் ஆக யாருக்கு வேதனை கத்தருடைய வசனத்தை சந்திக்கப்படுபவர்களுக்கு வேதனை மணியராகியினால் தேவ கிருபினாலே பதிமூன்று வயதில் நான் அர்ப்பணித்தேன் இதுவரைக்கும் மிகுந்த பொக்கிஷமாகி அந்த சந்தோஷம் சமாதானம் விடுதலையை தந்து பிறருக்கு நான் ஆசிரமமாக வைத்திருக்கிறார் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் மிகுந்த காரியத்தின் பின் போகாதீங்க சிற்றின்பனா இருக்காது சிற்றின்பத்தில் ஈடுனா நீ தரித்திராபான்னு சொல்லுங்க ஆகவே மிகுந்த ஆஸ்தி மிகுந்த பெருமை இப்படிப்பட்ட மிகுந்த காரியத்தை பின் போகாமல் ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நான் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கும் போதுமான தொகை என்ன எது தேவை என்று உமக்கு தெரியும் ஆக நீர் தருகிறதை தாழ்மையாக பெற்றுக்கொள்கிற கொள்கிற ஆண்டு வேண்டி சொல்லி உண்மையாக உழைச்சி இன்னும் ஜெபிச்சு ஆண்டுவருக்கு சமூகத்தில் காத்துருங்க உங்கள் வாழ்க்கையில் வேதனைக்கு டாடா பாய்பை நம்ம சொல்லலாம் நிச்சயமாக சொல்கிறேன் இது வரைக்கும் வந்துடாத ஒரு ஆசிர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க தயவு செய்து நம்மிடத்திலே இவ்வளோ குறைகளை வைத்துக்கொண்டு கடவுள் பேரிலே குறை சொல்லாமல் கடவுள் மனிதர்கள் மேல் குறை சொல்லாமல் இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்வோமா நிச்சயமாக உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த நோயை இப்போ கற்று கடிந்து கொள்வார் ஜெபிப்போமா சர்வ வல்லவரே இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த இந்த தெய்வீக தியானத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா வாலிபன் வந்தது உண்மைதான் ஆனால் இருதயத்திலிருந்து அவன் உன் பேசவில்லை அப்பா நல்ல போதகரே என்று வெறும் வார்த்தை ஜாலங்களாலே பேச பார்த்தான் ஆனால் கத்தரோ அதற்கு நீர் மயங்கவில்லை இப்பொழுது கூட இவ்வளவு நேரம் இந்த வார்த்தை கேட்ட முடியும் பிள்ளைகள் இதுவரைக்கும் முகஸ்துதியோடு நடந்திருக்கலாம் ஏதோ ஒன்று மனுஷன் மனுஷனிடத்தில் பெற முகஸ்துதியை பயன்படுத்தி இருக்கலாம் கத்தாவை உம்முடத்தில் நன்மை பெற வேண்டுமானால் உண்மையாய் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்று சொல்லவே நீ விரும்புகிறீர் அவ்விதமான திவ்ய குணத்தை தருவியராக அந்த தங்கள் சுயநிதி மேல் சாய்ந்து ஒளியத்தை செய்யாதபடி தங்கள் ஜபத்தை நம்பி எந்த காரத்தையும் சேம உண்மை நம்பி ஜபிக்க வைக்கிற உண்மையே நம்பி செயல்பட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வைத்தார் தெவனைய நீ சொன்னதான ஆலோசனை கட்டளைகளை நீ போய் திரும்ப கொடுத்து வான்னு சொன்னீர் அந்த கட்டளை வசனங்களை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி கீழ்ப்படியாமை காட்டுகிற அந்த ஆவிகளை கண்டிந்து கொண்டு ஆண்டவரே இன்றிலிருந்து கீழ்ப்படிந்து உம்முடைய ராஜ்யத்துக்குரிய இவளாய் மாறவும் அண்டவரே அருள் புரியும் பூரண சர்க்குருவராக விரும்ப விரும்புகிறேன் ஜபத்திலே பூரணராக துதிப்பதிலே ஆராதிப்பதிலே ஊழித்து கொடுப்பதில் உழைத்தை கனப்படுத்தவில்லை ஊழியர்களை கனப்படுத்தவில்லை இந்த பிள்ளைகள் வகையிலும் பூரணராய் மாறு அருள் தாருமாண்டவரை உங்களால் மட்டும்தான் எங்களை முற்றிலும் மாற்ற முடியும் அப்பா உலகத்தின் எந்த காரித்தாலும் அல்ல என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு புரிய வைக்கும் விசேஷமாய் மிகுந்த ஆசையினால் ஒரு விலையேறுபட்ட மோட்ச ராஜ்யத்தை எழுந்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே உண்மை இழக்கக்கூடிய எந்த வர வேண்டாம் சுவாமி உம்மை இழக்கக்கூடிய எந்த ஆசைகளோ உலகத்தை மேன்மையே வேண்டாம் என்று சொல்லத்தக்க பெலனை ஒவ்வொருக்கு தாரும் ஏன்னா அந்த கோடி ரூபாயிலும் கிடைக்காத அந்த இன்பத்தை அந்த பரலோக ராஜ்ஜியத்தின் மகத்துவத்தை ஒவ்வொருக்கு நீ இலவசமாய் தாரும் விசேஷமாக இடைவிடாமல் ஓயாமல் உழைக்கிற உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து உயர்த்தி மையம் ஆண்டவரை எந்தவினை துதி என மையமக்கு செலுத்துகிறேன்ப்பா உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ வேதனையே வரக்கூடாதப்பா எந்த சூழ்நிலையில் அவர்கள் வேதனைப்படக்கூடாது கத்தினை சந்தோஷப்படுத்தும் கேட்ட ஆலோசனைகளை வார்த்தைகள் மனதில் வைத்து அருள் தாரும் துதி கன மகிமக்கள் மீப்பின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்லபிதான் ஆகிய ஆமே ஆமே அன்பானவர்களே இந்த நிமிஷத்தில் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்புடைந்து கண்ணீரோடு கற்றுக்கிட்ட கேட்டீங்க இல்லையா உங்களையும் உங்கள் சந்ததியும் உங்கள் பிள்ளைகளையும் கத்த பெருக பண்ணுவார் நோ மோர் ஓரிஸ் நோ மோர் ஓரிஸ் மறுபடியும் சொல்கிறேன் இனி வேதனையல்ல நீங்கள் சாதனையாளராக மாற போகிறீங்க கற்று நம்மளை ஆசிரியப்பேன் தேவனுடைய பெரிதான கிருபினாலே அழினுடைய சாட்சி விசிடி மற்றும் சாட்சி ஆடியோ சிடி மூலமாகவும் தேவனுடைய பெரிதான கிருபினாலே இருளில் ஒளி என்கிற இந்த அற்புதமான சாட்சி புஸ்தகத்தை தெரியப்படுத்துவதில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ கிருபினாலே இருளில் ஒளி என்கிற இந்த சாட்சி புஸ்தகம் மூலமாக எண்ணற்ற மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை சுகத்தை ரட்சிப்பை பெற்று இந்த புஸ்தகத்தை தேவக்கிருபினாலே தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஓரியா மராத்தி போன்ற பல மொழிகளே இந்த புஸ்தகத்தை வெளியிட்டு இருக்கிறோம் அது மாத்திரமல்ல தேவ கிருபையினாலே வெளிதேச மொழியாகிய சிங்களம் மற்றும் நேபாள மொழியிலும் இந்த புஸ்தகம் வெளிவந்திருக்கிறது பிரியமானவர்களே இதனுடைய விலை வெறும் பத்து ரூபாய் மாத்திரமே இந்த புஸ்தகத்தை சுவிசேஷ பாரம் உள்ளவர்கள் நிச்சயமாய் பயன்படுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பானவர்களே தேவ குருபினாலே லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக பல தீர்க்க தரிசன வார்த்தைகளை அருமையான வகையில தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார் அதோட விளைவாக டிவிடி ஃபார்மெட்ல தேவனுடைய கிருபையினாலே தேவன் விரும்பும் கூடாரும் என்கிற ஒரு செய்தியை பகுதி ஒன்றாக பகுதி இரண்டாக வெளியிட்டிருக்கிறோம் இந்த கூடாரம் என்பது மனுஷனுடைய இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாய் சுகமாகி விடுதலை பெற்று இருக்கிறார்கள் பயன்பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் இதை நீங்கள் தாராளமாய் வாங்கி பயன்பெறும்படி அன்பா அழைக்கிறோம் இந்த டிவிடியுடைய விலை வெறும் ஐம்பது ரூபாய் மாத்திரமே எனக்கு அன்பானவர்களே நாம் எல்லோரும் இணைந்து தேவர் ராஞ்சியத்தை கட்டுவோம் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பானவர்களே தெய்வம் உங்களுக்கு தருகிற ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ள ஓர் வாய்ப்பு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை சென்னை சிவக்கூட்டம் நடைபெறும் இந்த கூட்டம் உங்களுக்காகவே உங்கள் ஆசீர்வாதங்களுக்காகவே நடைபெறுகிறது பரவாதி தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் தெய்வ ஆசிர்வாதங்களை பெற்று முகவரி நம்பர் ஒன்று ஆனந்தன் தெரு வடக்கு உஸ்மாண்டூர் டி நகர் சென்னை பதினேழு நம்பர் ஒன் ஆனந்தன் ஸ்ட்ரீட் நார்த் உஸ்மாண்டூர் டி நகர் சென்னை செவன்டி மேக்ஸ் ஷோரூம் அருகில் அன்பார்ந்த நேயர்களே இன்று உங்கள் ஜபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள் எவன் நீர் பாய்ச்சிகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள் நீங்கள் உங்கள் ஜெபக்குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ் ஏபி ஒன்று ஆறு இரண்டு ஏழு நூற்றி மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ் அக்கவுண்ட் நம்பர் நான்கு ஆறு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஒன்று இந்தியன் பேங்க் அசோக் நகர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கிக் கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்